அனைவருக்கும் வணக்கம் ஒரு வேண்டுகோளும் இப்போது தொடர்ந்து தமிழக அரசு வந்து மாபெரும் வேக்சினேஷன் முகாம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொள்வதற்கான முகாம்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது பொதுமக்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா இந்த முகாம்களை பயன்படுத்தி கொண்டு எலிஜிபிள் மெம்பர்ஸு தாங்களும் தங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் இரண்டு தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் இது ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறோம்னா இந்த கொரோனா தடுப்பூசி மரணத்தை வெகுவாக குறைப்பதாகவும் இல்லை தடுப்பதாகவும் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை ரொம்ப டிராஸ்டிக்காக குறைச்சதுக்காகவும் நம்மளோட ஓன் ஸ்டேட்டு நம்மளோட ஓன் டேட்டாவை அனலைஸ் பண்ணாவே தெரிய வருது இது வந்து பொதுமக்களோட நாலெட்ஜி கொண்டு வர தான் இந்த வீடியோ கிளிப்பிங்கோட நோக்கமே ஸோ கடந்த ரெண்டு மாதம் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் நம்மளோட தமிழ்நாட்டில் நடந்த மொத்த கொரோனா இறப்புகள் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு இந்த ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்பது அதாவது எண்பத்தேழு சதவிகிதம் இறந்தவர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ளவில்லை இப்போ இந்த எண்பத்தேழு சதவிகித மக்கள் கொரோனா தடுப்பூசி போட்டு கொண்டிருந்ததால் கண்டிப்பாக இந்த ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்பது மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் நம்ம தடுப்பூசின்ற இந்த ஒரு சின்ன டூலை பண்ணியிருந்தோம்னா இந்த எண்பத்தேழு சதவிகித மரணங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அதே மாதிரி மரணங்கள் வந்து சில டைமில் இந்த ஒரு டோஸு எடுத்தவங்களுக்கும் நடந்திருக்கு பட் அது வந்து ரொம்ப குறைவான சதவிகிதம் இப்போ இது வந்து நான் எண்பத்தேழு சதவீதம்னு சொன்ன மாதிரி ஒரு டோஸ் எடுத்தவங்களில் மரணங்கள் வந்து வரும் நைன் பர்சன்ட் தான் ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா தடுப்பூசி போதுமான அளவுக்கு பாதுகாப்பை தருகிறது பட் இது ரெண்டும் போட்டு ஒரு சில தருணங்களில் ஏற்பட்டுருக்கு அது நாலு சதவிகிதம் பட் இதுக்கு உண்டான காரணங்கள் என்ன நம்ம கோ மார்பிட்ன்னு சொல்லுவோம் மற்ற இணைய உள்ள மற்ற நோய்களால் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கு பட் பொதுமக்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடந்த ரெண்டு மாத காலத்தில் நடந்த மரணங்களில் எண்பத்தேழு சதவிகித மரணங்கள் தடுப்பூசி செலுத்தி கொள்ளாதவர்களில் மட்டுமே ஏற்பட்டுள்ளது ஸோ இதை தடுப்பூசி போட்டுட்டு இருந்தோம்னா இந்த மரணங்களை கண்டிப்பாக தவிர்த்துருக்கலாம் அது இல்லாமல் ஐசியு அட்மிஷன் சொல்லுவோம் ஒரு தீவிர சிகிச்சை பிரிவு அட்மிஷன் அந்த டேட்டாவை எடுத்து பார்த்ததில் இந்த கடந்த ரெண்டு மாதங்களில் அட்மிஷன் வந்து அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினாறு அந்த அஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினாறில் நாலாயிரத்தி நானூற்றி அஞ்சு எழுபத்தாறு சதவிகிதம் ஐசியூவில் மிக தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிறவங்க யாருமே ஊசி போடல ஸோ எழுபத்தாறு சதவிகிதம் மக்கள் ஐசியூ அட்மிஷன் யாருமே தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லை ஸோ இவங்க எடுத்துகிட்டு இருந்திருந்தாங்கன்னா இந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அந்த ஐசியூ அட்மிஷனே கண்டிப்பாக தவித்திருக்கலாம் ஸோ இது அனதர் ஃபைண்டிங் அது இல்லாமல் ரொட்டீனாக இந்த டூ மந்த்ஸில் ஜென்ரலாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க இல்லை நம்ம ஹோம் ஐசோலேஷன் சொல்கிறோம்ல வீட்டிலேயே தனிமையிலே இருக்கவங்க இவங்கெல்லாம் எடுத்து பார்த்ததில் எண்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தான் இந்த டூ மந்த்ஸோட ஜென்ரல் கோவிட் அஃபெக்டட் பீப்புள் இதில் வந்து நார்மலாக ஒரு ஐம்பது சதவிகிதம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க ஒரு ஐம்பது சதவீதம் ஹோம் ஐசோலேஷனில் இருந்திருக்காங்க இது வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்பஸ்க்காக நம்ம ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு எடுத்துக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனதில் அகெயின் எழுபத்தி மூணு சதவிகிதம் நபர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லை ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு மாதத்தில் டிஎம்இ இன்ஸ்டியூஷன்ஸில் அட்மிஷன் ஆனவங்க கோவிடுக்காக இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது இதில் பதினைந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு அதாவது எழுபத்தி மூணு சதவீத மக்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லை ஸோ இவங்க தடுப்பூசி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிஷனையே நம்ம குறைச்சிருக்கலாம் ஸோ இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம் பொதுமக்கள் கண்டிப்பாக இதனோட இம்பேக்டை புரிஞ்சுக்கணும் மாதிரி ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தா அதில் வந்து குறைஞ்சபட்சம் நாற்பத்தைந்து சதவிகிதம் பேர் தடுப்பூசி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போனா என்னென்னா நீங்கள் தடுப்பூசி எடுத்ததால் இந்த கொரோனா வியாதி உங்களை பாதிப்புக்குள்ளாக்கி இருந்தாலும் மிக சாதாரணமாக இருந்ததால் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லாமல் வீட்டு சிகிச்சையிலே இருந்து நலமாக திரும்பியிருக்காங்க ஸோ ஒரு நாலு அஞ்சு லெவலில் நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டால் வியாதி வந்தாலும் மிக சாதாரணமான வியாதியை வந்து நீங்கள் வெறும் ஓம் ஐசோலேஷன்லேயோ இல்லை சிசி சென்டர்ல இருந்தோ நீங்கள் சீக்கிரமாக இந்த கொரோனாலேருந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி அட்மிஷன் வந்து பர்டிகுலராக தீவிர சிகிச்சை அட்மிஷனில் இருக்கிற எழுபத்தாறு சதவீதம் பேர் ஊசி போட்டுக்கல நீங்கள் ஊசி போட்டிருந்தீங்கன்னா இந்த தீவிர சிகிச்சையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கடைசியாக ரிப்பீட் பண்ணுறேன் மரணங்கள் இப்போது ஏற்பட்ட மரணங்களில் எண்பத்தேழு சதவிகித மரணங்கள் இது வந்து ரீசண்ட்டு டேட்டா நம்மளோட தமிழ்நாட்டு டேட்டா கடந்த ஆகஸ்டு செப்டம்பருக்குள்ளான டேட்டா இதன் பிரகாரம் எண்பத்தேழு சதவீத மக்கள் மரணம் அடைந்தவர்கள் தடுப்பூசி எடுத்துக்கொள்ளவில்லை இவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் இந்த மரணங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஸோ அதனால் பொதுமக்களுக்கான வேண்டுகோள் என்னென்னா இப்போதைக்கு தமிழக அரசு ஒவ்வொரு வாரமும் தடுப்பூசிக்கான கொரோனா தடுப்பூசிக்கான சிறப்பு மருத்துவ முகாம் தங்கள் பகுதிக்கு அருகாமையிலே நடக்குது நம்மளோட சுகாதார பணியாளர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளும் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டு மேக்சிமம் கொடுத்து இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க பொதுமக்களோட வேண்டுகோள் என்னென்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாங்களும் தங்களுடைய உறவினர்களும் தங்களுடைய நண்பர்களும் ரெண்டு தவணை தடுப்பூசியும் எடுத்துக்கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்